இது ஆரம்பிப்பு இத. ஆனா உங்களுக்கு தெரியும், இப்ப மொழியை பொறுத்தவரையில மொழி வந்து ஒரு கடல் மாதிரி, அப்படிதானே? மொழி வந்து கடல் மாதிரி. அதுல வந்து இப்ப நீஞ்சு போறேன்னு சொன்னா நீஞ்சு கொண்டே இருக்கலாம், அது கரையை காணுறது வந்து கஷ்டம். அதே மாதிரிதான் மொழி, நீங்க ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா நான் சொல்ற விஷயத்த உண்மைக்கும் அப்படித்தான் இருக்கும். அதாவது நாங்க பேசுற தமிழ் மொழிய எடுத்து பார்த்தாலுமே இப்ப எங்களுக்கு ஒரு கரை காணையில, இப்ப நாங்க வந்து நேட்டிவா இருக்கலாம், பேசுவோம், எல்லாம் செய்வோம், ஆனா கரையை காணுறதுக்கு கூடுதல் காலம் தேவைப்படும். இப்ப நீங்க வந்து தனியா செல்ஃபா படிக்கிறத அது ஒரு பக்கம் வச்சுட்டு, அது உதாரணத்துக்கு கடலை கறக்கிறதுக்கு, அந்த கடலை வந்து கடந்து போறதுக்கு பல வழிகள் நீங்க வந்து யோசிக்கலாம். உதாரணத்துக்கு கப்பல்ல போகலாம், இல்லாட்டி வானூர்தியில போகலாம், அப்படி பல வழிகளில் போகலாம். அதுவும் வந்து இந்த உங்களோட இந்த நிறுவனத்தில் இலேர்னர்ஸ் ஹப்ல சேர்ந்திக்கிறேன் நீங்கள், இது ஒரு அந்த மாதிரி ஒரு வழி தான். இது சுலபமாக லேசாக பயிற்சி சேர்றதுக்கு, வழிகாட்டியோட பயிற்சி சேர்றதுக்கு, அந்த அடுத்த கரையை கடக்கிறதுக்கு ஒரு இது மாதிரி தான் இந்த இந்த இது. அதனால் வந்து இதில் இப்போ நாங்கள் வந்து பொதுவாக இதில் வந்து நான் இங்கிலீஷ் வந்து பயன்படுத்தலை, இதில் கலந்து கொள்கிற ஆட்கள் எல்லாம் வந்து தமிழில் தேவைன்றதால நாங்கள் இங்கிலீஷ் வந்து ஏந்தி அளவு. இப்போ உதாரணத்துக்கு அந்த சொற்கள் ஆகிட்டாலும் சரி, மற்ற மற்ற விஷயங்கள் ஆகிருந்தாலும் சரி, நாங்கள் வந்து எல்லாத்தையும் தமிழ்லேயே தருவோம். மொழிபெயர்ப்பு நீங்கள் ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒவ்வொரு இலக்கணம் அது இது எல்லாமே வந்து நாங்கள் தமிழ்லேயே தருவோம். ஏன்னு சொல்ல இங்கிலீஷில் வந்து பாவிக்கிறதா இருந்தாலும் அது உங்களுக்கு கஷ்டம்ன்றதால நாங்கள் அப்படி உங்களுக்கு தர பார்ப்போம் நாங்கள். அதனால நீங்கள் அதை பற்றி ஒன்றும் யோசிக்க தேவையில்லை. அதில் இதில் நான் வேண்டுகொள்கிறது என்னன்னு சொன்னால், இதில் கலந்து கொண்டீர ஆக்களுக்கு வேண்டுகொள்கிற விஷயம் சொன்னால், நான் வந்து சுத்தத்தமிழ்லையும் பேசலை. இப்போ சுத்தத்தமிழில் பேசி அந்த மொழியை அதை காட்டுறது அதுலேயும் ஒரு இது ஒன்று இல்லை. இன்னைக்கு நோக்கம் என்னன்னு சொன்னால், நீங்கள் வந்து சரியாக இதை விளங்கி கொள்ளணும், ஒரு விஷயத்தையும் சரியாக விளங்கி கொள்ளணும். அதனால் வந்து நான் சும்மா பேசுகிற சும்மா சாதாரணமாக பேசுகிற மாதிரி நான் பேசுவேன் நான். இப்போ அது வந்து உங்களுக்கும் வேகமாக புரிஞ்சு கொள்ளிடும், இல்லாட்டி நான் வந்து சுத்த தமிழில் பேச அது உங்களுக்கு கஷ்டமாக அப்படி அப்படி ஒன்றும் செய்யலை. இப்போ இதில் இதுக்கு வந்து ஜப்பனீஸ் படிக்கிறதுக்கு நீங்கள் இப்போ இதோட சேர்ந்திக்கிறீங்க, நல்ல ஒரு விஷயம், வாழ்த்துக்கள் ஈலானஸுக்கு. ஆனால் இதில் வந்து நீங்கள் படிக்கிறதுக்கு முன்னால் நீங்கள் செய்ய வேண்டிய என்னன்னு சொன்னால், கூடுதல் வந்து நேரம் கொடுக்கணும். நீங்கள் இதில் வந்து கூடுதல் நேரம் கொடுக்கணும். அதை இப்படி நேரத்தை கொடுத்தீங்கன்றது தான் இப்போ நீங்கள் கொடுக்குற அந்த சல்லிக்கும், அடுத்த நீங்கள் எதிர்பார்க்குற இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இது சொன்னீங்க, அதை எதிர்பார்க்குற இதுவும் வந்து உங்களுக்கு கிடைக்கும் கட்டாயமாக. பெரிய பெரிய இலக்கோடு இருக்கிறீங்க. அடுத்து உங்களுக்கு தெரியும் இந்த JLPT, இப்போ உதாரணத்துக்கு ஜப்பனீஸ் லாங்குவேஜ் ப்ரொஃபஷன்சி டெஸ்ட்னு சொல்கிறது வந்து, JLPT சொல்கிறது வந்து ஒரு அதை செஞ்சேன்னு சொன்னால் பெரிய ஒரு இதுகள் இருக்கு, நிறைய அந்த வாய்ப்புகள் இருக்கு. அதெல்லாம் செல்ல வேண்டிய தேவையில்லை. நீங்கள் வீட்டில் உட்காந்து கூட வேலைகள் செய்யலாம், ஃப்ரீலன்சராக சுய தொழிலில் ஈடுபடலாம், இதை வச்சு, இல்லாட்டி மொழிபெயர்ப்பாளராக மாறலாம், இல்லாட்டி வேற வேற உங்களோட ஈக்கிற பின்னணியை வச்சு என்ன செய்யலாம் சொன்னால் உங்களுக்கு நிறைய விஷயம் சாதிச்சு கொள்ளலாம். அதை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய தேவையில்லை, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த இது படிக்கணுன்ற ஒரு ஆர்வம் வந்திருக்கிறதே காரணமே உங்களுக்கு அதனால தான், அப்படி தானே? அப்போ நீங்கள் வந்து கூடுதல் இதுக்கு நேரத்தை செலவழிக்க பாருங்கள். இப்போ இந்த பீரியடில் இப்போ நீங்கள் 5 மாதம் வந்து இந்த கோர்ஸுக்கு வந்து நாங்கள் 5 மாதம் வச்சுக்கிறோம். இந்த 5 மாதத்தை வந்து நீங்கள் கூடுதலாக வந்து என்ன செய்ய பாருங்கன்னு சொன்னால், கூடுதலாக வந்து இதுக்கு கொடுக்க பாருங்கள். உதாரணத்துக்கு இந்த பீரியடில் வந்து நான் வந்து உதாரணத்துல இப்போ இந்த ஜப்பனீஸ் படிக்கிறதுக்கு வந்து படம் பார்த்தா படிக்கலாம், இல்லை பாட்டு கேட்டால் படிக்கலாம், இல்லை அப்படின்னு சொல்கிற விஷயத்தை கொஞ்சம் ஒதுக்கிட்டு இப்போ நான் உங்களுக்கு இது தருவேன். உங்களுக்கு ஒவ்வொரு விஷயங்கள் சொல்லி தருவேன், இல்லை எப்படி எப்படி செய்யணும் நுணுக்கமாக சொல்லி தருவேன். இந்த 5 மாதத்தில் வந்து எவ்வளோ ஏழுமோ, கூடுதலாக எவ்வளோ உங்களுக்கு படித்தர ஏழுமோ, நீங்கள் இது மேலும் மேல் கட்டங்கள் போகணும். இதை என் கையோட நிப்பாடிக்காமல் N4 N1 வரைக்கும் நீங்கள் போகணும். அதுக்கு இது ஒரு அடிப்படை பேசிக், இது ஃபவுண்டேஷன். இந்த ஃபவுண்டேஷனை வந்து சரியாக போடுங்க நீங்கள். இந்த ஃபவுண்டேஷன் வந்து போட்ட நேரத்தில், இந்த அடிப்படையை படிக்கிற நேரத்தில் வந்து கொஞ்சம் கூடுதலாக கொடுத்து செஞ்சீங்கன்னா அதுக்கப்புறம் மேலே மேலே போகிறது லேசாகிக்கும். அது ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம், அது இது ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம். அதனால் வந்து நேரத்துக்கு கொஞ்சம் கொடுக்க பாருங்கள், கொஞ்சம் விடாமுயற்சியோட கொஞ்சம் அர்ப்பணிப்போடு செய்ய பாருங்கள். இன்ஷால்லா உங்களுக்கு எல்லாம் வந்து சுலபமாக இலகுவாக உங்களுக்கு இது கிடைக்கும்.
சரியா? இப்ப விளங்கிட்டா உங்களுக்கு என்ன சில விஷயம்?